யோபின் புஸ்தகம் 5:22 மீண்டும் வாசிக்கலாம். பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் கண்டு நகைக்கணும். நம்ம எல்லாரும் துன்பங்களிலையும் கஷ்டங்களிலையும் நம்ம பரிசுத்த ஆவியின் நிறைவோடு கூட நகைக்கிற ஒரு ஜாதியாய் மாறினா வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கும். வலது கை மட்டும் மேலே உயர்த்துவீங்கன்னா உங்களை பார்த்து சொல்ல போறோம், உங்க சம்பள நாள் வருது, போனஸ் இன்கிரிமெண்ட்டு. நான் சொல்வது கம்பெனியை சொல்ல, பரலோகம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வச்சு நீ பட்ட பாடுகள் நீ பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரே சம்பள நாளா கர்த்தர் மாதத்தின் 31 நாளில் ஒரு நாள்ல கர்த்தர் உங்களை அசாதாரணமான உயரங்களில் அப்படிப்பட்ட நாள் நான் சந்திப்பேன்ற எதிர்பார்ப்புள்ளவங்க யாரா இருந்தா கையை தட்டி பலத்த ரெண்டு ஆமேன்னு சொல்லிடுங்க. யுவர் பேடே இஸ் கமிங், யுவர் பேடே இஸ் கமிங், யுவர் பேடே இஸ் கமிங். உங்க சம்பள நாள் வருகிறது. ஆமேன். பக்கச்சல சம்பளம் வருதுன்னு சொல்ல, கூலிக்கு வேலை செஞ்சவனுக்கு வேலைக்காரன் கூலிக்கு பார்த்திருவான். ஆனா நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கணும். யாக்கோபு 1:3-4 இப்படி வாசிக்கிறோம். ஜேம்ஸ் சாப்டர் 1, மை பிரதரன், என் சகோதரரே, கவுண்ட் இட் ஆல் ஜாய். ஆமென். கவுண்ட் இட் ஆல் ஜாய் வென் யூ ஃபால் இன்டு வேரியஸ் ட்ரையல்ஸ். பல்வேறு உபத்திரவங்களில் நீங்கள் விழும்போது நீங்கள் அதை என்ன என்ன வேண்டுமா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த என்ன சந்தோஷங்க. ஏங்க 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 விசுவாசிங்களே, உங்களுக்கு உபத்திரம் வரும்போது நீங்கள் எல்லாம் அரும் நல்லா அழ வேண்டும்னு சொல்லிச்சா பைபிளு? நீங்க உட்கார்ந்து எல்லாரும் முறைக்கணும்னு சொல்லிச்சா? முறுமுக்கு முறுமுறுக்கணும்னு சொல்லிச்சா? என்ன சொல்லிச்சு? நீங்கள் என்ன சந்தோஷம் இருங்க, எனக்கு கேட்கலங்க, நல்லா கேட்கிற மாதிரி என்ன சந்தோஷமா? எப்போ பொறுமையானது உபத்திரம் வரும்போது, உபத்திரம் வரும்போது நீங்கள் எப்படி என்ன வேண்டுமாம் இருங்க எங்க சொல்லுங்களேங்க. சும்மா உட்காந்து இவ்வே விசுவாசி காலமெல்லாம் உட்காந்து சோஸ்திரா சோஸ்திரா சோஸ்திரா, ஏய் எப்படி என்ன மிகுந்தனாங்க. ஓகே, இங்கிலீஷ்ல எனக்கு தெரியும், இங்கிலீஷ் பைபிள் எப்படின்னா, கவுண்ட் இட் ஆல் ஜாய் வென் யூ ஃபால் இன் டு வேரியஸ் ட்ரையல்ஸ். ஐ மீன் கவுண்ட் இட் ஆல் ஜாய். ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி சொல்லுது, கவுண்ட் இட் மேக்சிமம் ஜாய். எவ்வளவு ஜாய்? அப்படி சிரிக்கிற விசுவாசி இருந்தா நம்ம எங்கேயோ போயிருப்போம்ல. நம்ம கவுண்ட் இட் மேக்சிமம் ஜாய் வென் யூ ஃபால் இன் டு வேரியஸ் ட்ரையல்ஸ். அடுத்த வசனம், knowing that the testing of your faith, ஏனென்றால் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது produces patience. உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குமாம்? பொறுமையை உருவாக்கும். அடுத்த வசனம், produces patience, but let patience have its perfect work that you may be perfect and complete, lacking nothing. உபத்திரம் வரும்போது உங்க உபத்திரம் உங்களுக்கு என்ன உருவாக்கும்? பொறுமை உருவாக்கும். அந்த பொறுமையை நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா பொறுமத்தன் பரிபூர்ணமான வேலையை செஞ்சு முடிக்கும் போது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணம் உள்ளவராக இருப்பீர்கள். பக்கத்தில் சொல்ல, பொறுமையா இரு அப்படின்னு. அதான் முடியல. I cannot be patient. அவசரம். சங்கீதக்காரன் சொன்னான், என் மனக்கலக்கத்தில் நான் எல்லாரையும் பொய்யன் என்று சொன்னேன். உமக்கு கொஞ்சம் கலங்கிட்டா போதுமே, மொத்த பேருக்கும் மஞ்சள் காமலம் வந்துடும். எல்லாரையும் அந்த பார்வையில் பார்க்கறது. ஒன்றை வந்து இந்த பரிசுத்தவான்கள் சபைக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கவனமா கேட்பீங்கன்னா ராமின் சொல்லுங்க. ஓ அன்பா இருந்தவர்களே அப்படின்னு சொல்றான் பாரு. இவன் பரலோகம் வரும்போது இவன் ரொம்ப ஷாக் ஆயிரும். நல்லா ராமின் தானே கேட்கறங்க. இந்த ரொம்ப நடிக்கிறாங்க பாருங்க பரிசுத்தம், இவனுங்க வந்துருவானுங்க பரலோகத்துக்கு. ஏன்னா அவனும் பாவம் ரத்தத்தால் மீட்கப்பட்டான், அவன் பரலோகம் வந்துருவான். அப்படியே ஜிப்பாலாம் போட்டு கவுந்து உயிந்து வந்துருவான் மேல. ஆனா அங்க வரும்போது முந்தினோர் பலர் அங்க யார் இருப்பானா? பண்டாரம் பாவி கொலை பண்ணவெல்லாம் உட்காந்துருப்பான். இவன் எவனெல்லாம் பார்த்து வெளியே நில்லு என் புல்பிட்ட தொடர்ந்து சமயம் அவன் தான் ஏசு பக்கத்து உட்காந்துருப்பான். இவர் அன்னைக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். இங்க ஹார்ட் அட்டாக் வராது அவருக்கு, அங்க வந்துடும். ஏன்னா அங்க அவர் பார்க்க போற சிலர்லாம் இவருக்கு இயேசுனுடைய அன்பு, டீப் 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 லவ் ஆஃப் ஜீசஸ். ஓகே, ஆகையால் உபத்திரவங்கள் வரும்போது நீங்களும் நானும் பொறுமையா இருக்கணும். ஏன்னா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு சம்பள நாளை கர்த்தர் தரப்போகிறார். மை பேடே இஸ் கமிங், எனக்கென்று கர்த்தர். எப்ரேயர் 10:35, கேஷ் நாட் அவே தேர் ஃபோர் யுவர் கான்பிடன்ஸ், உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, பிகாஸ் இட் ஹேஸ் கிரேட் recompense of reward. Amen. Therefore do not cast away your confidence which has great reward. Tamil la epdi vaasikkrom? Agayal
மிகுந்த பலன். என்ன பலன் வேண்டும்? கொஞ்சம் பலன், அரைப்பலன், கால் பலன், முக்கால் பலன், எவ்வளவு பலன்? எல்லாரும் பக்கத்துல சம்பள நாள் வருது அப்படின்னு. கொஞ்சம் பொறுமையா இரு, கொஞ்சம் காத்திரு, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இரு, மிகுந்த சந்தோஷமா என்ன. பிகாஸ் மை பே டே இஸ் கமிங். எங்க 20 வருஷம் ஊழியத்துல நான் எல்லாம் என்ன பார்த்து குலைச்சது எல்லாம் எனக்கு ஸ்டாருங்க, மெடல் மெடல். ஏன்னா பரலோகத்துல போய் பாத்தீங்கன்னா கோஷி பாஸ் நெஞ்சு ஃபுல்லா மெடல். இங்க 1 வருஷம் ஃபுல்லா மெடல் போட்டார் ஆண்டவர். ஒவ்வொரு நாயும் குலைச்ச போது ஒரு மெடலை போட்டார், இன்னொரு நாய் குலைச்ச போது இன்னொரு மெடலை போட்டார், 5 நாய் சேர்த்து குலைச்ச போது 5வது மெடலை போட்டார். இப்ப 1 லைன் முடிஞ்சு, 2 லைன் முடிஞ்சு, 3 லைன், இப்ப எங்க போடுறோம்? வயித்தெல்லாம் சுத்தி மெடல். ஏன் தெரியுமா? ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுடாதிருங்கள். பிகாஸ் திஸ் தேர் இஸ் கிரேட், எல்லாம் சொல்லுங்க, கிரேட் ரிவார்ட். நீ விசுவாசியா? நீ பிள்ளையா? உனக்கு உபோத்தனம் வருதா? உனக்கு கஷ்டம் வருதா? உனக்கு சோதனை வருதா? நீ எல்லாவற்றையும் எப்படி என்ன வேண்டுமாம்? மிகுந்த சந்தோஷம். பக்கத்துல மிகுந்த சந்தோஷம் அப்படின்னா என்ன பாஸ்டர்? கொஞ்சம் முன்னாடி சிரிச்சு காமிச்ச, சும்மா சும்மா என் தொண்டை கெடுக்க முடியாது. மிகுந்த சந்தோஷம்னா மிகுந்த கடு பி ஹாப்பி. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலிட்டு போனாலும், கிடையில் ஆளுகள் எல்லாம் போனாலும், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் நான் சுடுமூஞ்சியா இருப்பேன். எப்படி இருப்பேன்? களி கூறுவேன். ஹாப்பி, யூ ரிஜாய்ஸ். பைபிள் அப்படி சொல்லுதுங்க. பைபிள் அப்படி சொல்லுதுன்னா, பைபிள் அதை ஆழமா போதிக்குதுன்னா, நீங்க சந்தோஷமா தாங்க இருக்கணும்னா, அதுலதான் உங்க வெற்றி. ஆமே. பக்கத்துல 2 கையை நீட்டி சொல்லுங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் மன மகிழ்ச்சியாய் இரு, உன் இதயத்தின் வேண்டுதல் எல்லாம் நிறைவேறும். இந்த பக்கத்துல கர்த்தருக்குள் எப்பொழுதும் சுடுமூஞ்சியாயிரு, இருக்கிறதெல்லாம் சீக்கிரமாய். It's the truth. Got to be happy. பக்கச்சே என்ன ஆனாலும், ஏ நான் இன்னும் சந்தோஷமா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லு. இன்னும் இப்ப என்ன என்ன ஆயிருப்போதே, இங்க வாழ்ந்தா இங்க சந்தோஷம், அங்க போனா அங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு லாபம். கையை தட்டி இயேசுவே, ஃபாதர் அவ்வளவு அழகா பண்ணார். இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என் உள்ளம் என்னங்க, என்ன ஆகுதான்? துள்ளுதா இருக்காது? உள்ளம் துள்ளணும். என் உள்ளம் சுள்ளுதம்மா நன்றி. அதுக்கப்புறம் போட்டார் சிரிப்பு, ஹோ ஹோ. அது கூட ஒரு அம்மா வாய் கூட. பைபிள் சேஸ் கவுண்ட் இட் மேக்சிமம் ஜாய் when you go through trials, when you go through temptations, when you go through tribulations, count it maximum joy. பிரதர் மர்வின் எனக்கு போன் பண்றார் 12 மணிக்கு. பாஸ்டர் டேடி இஸ் டிசெண்டிங், பல்ஸ் எல்லாம் 30க்கு போயிடுச்சு. நான் சொன்னேன், மர்வின் டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் வரி. உடனே அவர் சொல்றார், பாஸ்டர் ஐ நோ யூ டோன்ட் ஹாவ் டு டெல் மீ, ஐ டோன்ட் வரி பிகாஸ் காட் கிவ் மீ டேடி ஃபார் 82 இயர்ஸ், ஐ எம் வெரி ஹாப்பி. மரணப்படுக்கிறது ஹாப்பின்ற வேர்டை யூஸ் பண்ணாருங்க. நேற்றுக்கு மரணம் அன்னைக்கு அடக்க ஆராதனை காலையில போறேன், நல்லா ஷேவ் பண்ணி ஸ்டைலா பெல்ட் எல்லாம் போட்டு ட்ரெஸ் போட்டு ட்ரிம்மா நின்றுருந்தாரு, கல்யாண மாப்பிள்ள மாதிரி. நான் சொன்ன, எல்லா கிறிஸ்தவனும் உன்ன மாதிரி மாறிட்டா கிறிஸ்தவ உலகமே வித்தியாசத்தை காண்பிக்கும். 40 நாளா 40 நாள், எத்தனாவது நாளுங்க பிரேயர் மீட்டிங்? 16வது நாள். 16 டே 40 டே. உலகத்தான் தான் சோகத்தையும் அதைக்கும். 16 நாள் 40 நாள். 7வது அடியந்திரம், 3வது அடியந்திரம், 10வது அடியந்திரம் சவரம் பண்ணி தேவாலயத்திற்கு. எங்க செத்தா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க 4 வாரம் கேட்டா வீட்டுல படுத்து கிடக்கேன்னு. சாத்தான் அந்த 4 வாரத்துல 40 வருஷம் அனுகிரகத்தை சாத்தான் புடுங்கிடுவான். உன் வீட்டுல மரணம் ஏற்படுகிற அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சவரன் செய்து குளித்து தேவ ஆலயத்தில் வந்து தேவனை ஆரா. ஏ கையத்த, மரணம் நமக்கு முடிவல்ல, மரணம் நமக்கு வெற்றி. We must learn to walk in victory even before the face of death. Hallelujah. தாடி வேணா வச்சுக்கோ, ஆனா ஸ்டைலுக்கா வச்சுக்கோ. 16வது நாள் 30வது நாள் அழுவனுங்க. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு போறது மன கஷ்டம். எனக்கே என் மூப்பர்கள் 2 பேர் போனது என் மனசுல அவ்வளவு ஒரு வேதனை. ஆமே சொல்ல மாட்டீங்களா? ஆனாலும் நான் அழ போறதில்ல. நான் நேற்றுக்கு பிரேயர் மீட்டிங்ல பேசும்போது, அன்பார்ந்தவர்களே அப்படிலாம் பேசலங்க, நான் எழுப்புதல் மீட்டிங்க நடத்தி முடிச்சிட்டேன். பயங்கரமா பிரசங்கமான, 1.5 மணி நேரம் கொடுத்தாலும் 1.5 மணி நேரத்துல பிச்சு வாங்கிட்டேன். முடிக்கும் போது ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் இது சோஸ்திர கூட்டம் மாதிரி இல்ல பாஸ்டர், இது எழுப்புதல் கூட்டம் மாதிரி. அதுக்குதான் நான் வந்தேன். பலவித உபத்திரம் உனக்கு வரும்போது
கவுண்ட் இட் மேக்சிமம் ஜாய். ஏன்னா அது உனக்கு பொறுமை உளவாக்கும். அந்த பொறுமையை நீ வேலை செய்ய விட்டினா, பக்கச்சு உங்க வீட்டுல பொறுமைக்கு வேலை கொடு, மாசம் சம்பளம் கொடுத்து அவன் வேலைக்கு வை. யார பொறுமையை வேலைக்கு வச்சினா, பொறுமை தன் வேலையை முடிக்கும் பொழுது வா, உன்னை கிறிஸ்துவின் சாயலில் அழகு பார்க்காம கர்த்தர் விட மாட்டார். ஒன்னு சொன்னா ஏழு சொல்றது, ஏழு சொன்னா ஒன்பது சொல்றது, சர்ச்சை மட்டும் பொறுமையாரு வாய மூடிட்டு. சரி, ஆமீனே வராதுன்னு தெரியுமா எனக்கு, என்னையும் சேர்த்து தானே சொல்லிட்டு இருக்கேன். You must learn to be patient. மிகுந்த சந்தோஷம். நிறைய பேர் நினைக்கிறமா இப்படி தோத்திரம் சொல்றதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கு, அது கேட்கறது கூட கிடையாது. இதெல்லாம் ஆராதனையில் நீ ஆராதிச்சு ஆராதிச்சு அவர் பாதங்களை முத்தமிட்டினா உன் நெஞ்சோடு அணைச்சிருவாரு. எப்ரே நிறுவம் 10:10, டு நாட் காஸ்ட் அவே யுவர் கான்பிடன்ஸ், நம்பிக்கை விட்டுறாத, பிகாஸ் அ கிரேட் ரிப்பன்ஸ் ரிகம்பன்ஸ் அ கிரேட் ரிவார்டு, ஒரு பெரிய ரிவார்டு கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த பலனுக்கு, எத்தனை எவ்வளவு பலனுங்க, மிகுந்த பலனுக்கு ஏதோ உங்க தைரியத்தை விட்டுடாதிருங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறார். உங்கள் விசுவாசத்திற்கு சோதனைகள் வரும்போது ஆமேன், நீங்கள் பொறுமையுடன் அதை சகித்து நீங்கள் கடந்து போவீர்களேயானால் கர்த்தர் உங்களை நடத்துவார். பொறுமைக்கு வேலையை கொடுங்க, நம்பிக்கை தூக்கி அடியாதீங்க. உங்களுக்கு கர்த்தர் கொஞ்சம் பலன் அல்ல, மிகுந்த பலனை தந்து உங்கள் அனுகிரகத்தில் வைத்து உங்களை அழகு பார்ப்பார். ஆமேன். ஆகையால் டோன்ட் த்ரோ யோர் கான்பிடன்ஸ் அவே. நீங்க பிளஸ்ஸிங்ஸ் நிறைவுல நீங்க நடக்க போறீங்க. கண்ணீரை துடைத்து, கண்ணீரை மறந்து, துன்பங்களை தாண்டி பொறுமையோடு கூட கர்த்தர் சமூகத்தில் நின்ற நிறைய பேர் இந்த சர்ச்சில் இருக்கீங்க. இங்க உங்க வலது கையை உயர்த்துவீங்கன்னா உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், உன் கண்ணீரை கர்த்தர் துருத்தியின் கணக்கில் வைத்திருக்கிறார். உன் அலைச்சல்களை அறிந்த ஆண்டவர், அவ்வளவு துன்பத்திலும் கர்த்தருக்காக நீ பொறுமையாய் காத்திருந்ததுனால உன்னை கர்த்தர் விசாலத்தில் வைக்க போகிறார். இடம் மாற்றங்கள் ஏற்பட போகிறது. சத்ருவ கர்த்தர் தள்ள போகிறார். ஒருவனை தள்ளி ஒருவனை உயர்த்துகிற தேவன் உன்னை உயர்த்த உலகத்தில் சிலரை தள்ளி உன்னை அழகு பார்க்காம கர்த்தர் விடமாட்டார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. இவ்வளவு தூரம் உன்னை நடத்தி கொண்டு வந்தது உன்னை கைவிடுவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக. இவ்வளவு தூரம் வந்தவங்க எல்லாம் ராமின் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டோம்ல, உங்க எவ்வளவு பேர் எதிர்பார்த்தாங்க தெரியுமா, அந்த துன்பம் வரும்போது நீ கவுந்து உயிந்துருவேன், அதிலே எரிஞ்சு செத்துருவேன், உனக்கு இனி தலை மேல முடியே இருக்காது, இன்னும் கொஞ்சம் இருக்கு வரமிச்சோம். எவ்வளவு பேர் எதிர்பார்த்தாங்க, கூட இருந்து குளிவாய், பட் யூ ஆர் ஸ்டில் தேர். இன்னைக்கு நீ இருக்க, இன்னைக்கு உன கைவிடல, இன்னைக்கு நீ தாங்கிட்ட, பொறுமையா காத்திருந்துட்ட. இன்னைக்கு சொல்லட்டுமா, மே மாதத்தில் சம்பள நாள், 20 வருஷத்திற்கு சேர்த்து ஒரே போனஸ் கர்த்தர் கொடுக்க போகிறார். உன கைவிட மாட்டார். நீ அவரோடு கூட ஆள போகிற, நீ ஆள பிறந்தவன், நீ ஜெயிக்க போகிற. உன்னை கர்த்தர் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது எதற்காக தெரியுமா, சகலத்தையும் அனுபவிக்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பழைய ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சொல்லி கடந்து போகிறேன். நான் ஏதோ ஒரு டிஸ்னி வேர்ல்டுக்கு போனது உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கும் என்று கருதுகிறேன். ஒரு ஒரு கார்ல ஒரு பெற்றோர் 2-3 பிள்ளைங்களோடு வந்து இறங்கினாங்க. அந்த டிஸ்னி கிஷ்கிண்டாவா அதுவா ஏதோ ஒன்று, ஓகே ஏதோ ஒன்று எம்ஜிஎம்மோ ஏதோ ஒன்று. அங்கே நின்றுட்டு இருந்தேன், அந்த பெற்றோர் வந்தாங்க, 3 குழந்தைங்க, 2 குழந்தை அங்கே கொண்டு வந்து விட்ட உடனே போயிச்சுங்க, 300 ரூபா கட்டிச்சுங்க, பெல்ட் கையில் போட்டுச்சுங்க, ஒரே கொண்டாட்டம் ஆட்டம், இதில் ஏறுது அதில் ஏறுது, வழியில் இருக்கிற இலையெல்லாம் பிடுங்குதுங்க, அப்படி இது நம்ம நாள்ரா அப்படின்னு கொண்டாடுது. 1 குழந்தை அந்த அம்மா முந்தானியை பிடிச்சிக்கிட்டு நொய் 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 நொய், அந்த தாய் ரொம்ப நேரம் அதை இருறா வாடா போடா விளையாடுறா உனக்கு தான்டா. நானும் எனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும் பாருங்க, கொஞ்ச நேரம் வேடிக்கை பின்னாடியே போனேங்க. யார பார்க்க, குழந்தைய பார்க்க, நீங்க வேற தப்பா அப்புறம் சொல்லுங்க பாருங்க. சோ கொஞ்சம் தூரம் போன பின்னாடி அந்த தாய்க்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோபம், அப்படி அந்த குழந்தை அப்படி 2 கையில அப்படி பிடிச்சு தூக்கிச்சுங்க, நிக்க வச்சு, டேய் உன்னை மதுரையில இருந்து இவ்வளவு தூரம் கார்ல ஓட்டிட்டு வந்தது இதெல்லாம் விளையாடுறதுக்கடா. அந்த
பல்லு கடிச்சு கத்துன கத்துக்கு அந்த குழந்தை நிம்மதியா ஓடி போயிட்டு, எம்மாடி இந்த அடி வாங்குறதோடு இங்க விளையாடுறது நல்லதுன்னு. ஏன் தெரியுமா, நிறைய பேர் எவ்வளவு துன்பத்துல உங்களை சுமந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது உட்கார்ந்து முறுமுறுக்கமும், அவனை இவனை பத்தி பேசுறதுக்கல கர்த்தர் தந்த செல்வங்களையும் அனுகிரகம் அனுபவித்து கொண்டாடு. என்ஜாய், பக்கத்துல சொல்ல என்ஜாய், தேவன் தந்த அனுகிரகங்களை கொண்டாடியா. இந்த உட்டு புட்டு பெரிய தியாகி மாதிரி உட்கார்ந்துட்டு தாடிய வளர்த்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். Go and enjoy the blessings of God. Have great fun in Christ. Hey! உபத்திரவத்தில் நீ அதை சந்தோஷமாயும் என்ன, ஏன்னா பொறுமை உனக்கு பொறுமையை வேலைக்கு வச்சினா அதனுடைய முடிவு வெற்றியின் நிறைவு. அதை நீ சந்தோஷமா எண்ணணும். பக்கச்சொல் எனக்கு சம்பள நாள் வருதுங்க, இந்த பக்கச்சொல் பெரிய விழாவே வைக்கிறேன்னு. மலாக்கி நாளில் வாசிக்கிறோம், நீதியின் சூரியன், நீதியின் சூரியனை கர்த்தர் உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வார். ஆமேன். தொழுவத்தின் கதவுகள் நாலாம் அதிகாரம் மலாக்கி நாளில், The Son of Righteousness shall dawn upon you. நீதியின் சூரியன் உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வார். சிறகுகளின் ஆரோக்கியத்தில் கர்த்தர் உங்களை மூடுவார் சீக்கிரமாய். ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல், கரங்களை மேல உயர்த்த ஒரு கை பைபிள் இருக்கும்போது, ஆனாலும் நீங்க வாசிங்க, என் நீ நாமத்தில் பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஏ, மே மாசத்தை நோக்கி வரவங்களெல்லாம் கொழுத்த கன்றுங்க யாரா இருக்கீங்களா? அடுத்த வசனம், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள், நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளம் கையின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று. நீங்க எப்படி புறப்பட போறீங்களா மே மாசத்துல? பக்க சொல் புறப்பட போறேன்னு சொல்ல. ஏன் அந்த வார்த்தை சொல்றாரு என்ன பாருங்களேன், எங்க அம்மா மாடு வளர்ப்பாங்க. ஆமேன். எங்க அம்மா மாடு வளர்த்தாங்க. அப்போ ஒரு தொழுவம் மேல ஓலக்கொட்டாய் சுத்தி கொம்பு வச்சு மூடிட்டாங்க, ஒரு சின்ன கேட் ஒன்று போட்டுருவாங்க. அந்த மாடை உள்ள கொண்டு போயிட்டு அந்த கேட்டை எங்க அம்மா சாத்திட்டாங்கன்னா அந்த மாடு அந்த தொழுவத்துக்குள்ளேயே, இங்க போனா முட்டி இடிக்கும், இங்க போனா தலை இடிக்கும், இதுக்குள்ளேயே நிக்குங்க அந்த மாடு. கொஞ்சம் வைக்கோலை எங்க அப்பா புடுங்கி போடுவார், அதை தின்னுக்கிட்டு அந்த நாலு செவர் இருக்கிற தொழுவத்துக்குள்ளேயே அந்த சாணியே மிதிச்சுக்கிட்டு லெப்ட் ரைட்டு, அது தலையிலிருந்து உடலெல்லாம் அந்த சாணி, படுத்தால் அந்த சாணி தான் படுக்கணும், ஏன்னா அதுக்கு மேலே அங்கே இடம் இல்லை. அவ்வளோ சின்ன இடத்துல ஒரு கொட்டாயை ஒன்று கட்டி, ஒரு 10 மணிக்கு எங்கள் அப்பா வந்து விசிட்டிங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா, இந்த விசுவாசியை வளர்க்குற நேரத்தில் ஒரு மாட்டையும் வளர்த்தார் எங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு. ஆமேன். யார்கிட்ட கேட்க மாட்டார் எங்கள் அப்பா, எங்கள் என்னையும் அப்படி தான் வளர்த்தார். நான் ஊழியத்தில் காணாத நிறைவில்லைங்க, நான் காணாத விசுவாசியில், நான் காணாத பணக்காரன் இல்லை, ஆனால் கர்த்தோடி கிருபை எவர்கிட்டையும் போய் நிற்கிற கிருபையில் என்னை வைக்கலை. இருந்தால் சாப்பிடுவேன், இல்லைனா பெல்ட் அடுத்த ஓட்டையில் போட்டு தான் ஊழியம் செய்கிறேன். ஊழியம் பணத்துக்காக செய்யலை, ஊழியம் இயேசுவுக்காக செய்கிறேன், கடைசி மூச்சு வரைக்கும் செய்வேன். ஆனால் கர்த்தர் பணம் இல்லாமலே இந்த ஊழியத்தை உலக அளவில் கொண்டு போகிறார். கையை தட்டி அவர் கிருபைக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கொளுத்த கன்றுகளை போல மே மாதத்தில் புறப்படுவீர்கள். என்ன தெரியுமா அர்த்தம், என்ன அர்த்தம் என்ன, கவனமா பாப்பீங்களா? சோ அந்த தொழுவத்துக்குள்ளேயே அந்த மாடு மிதிச்சுக்கிட்டு அது படுற வேதனை. 10 மணிக்கு எங்க அப்பா விசிட்டிங் எல்லாம் போயிட்டு சைக்கிளை ஸ்டாண்டை போட்ட உடனே எங்க அப்பாவுக்கு அந்த மாடு மேல அவ்வளவு அன்புங்க, அமைன்னு சொல்ல மாட்டீங்களா. அவரு தண்ணி கூட குடிக்க மாட்டார், வீட்டுக்குள்ள போக மாட்டார், நேரா வருவாரு, அந்த கேட்டை திறந்து விட்டுருவார், அமைன்னு சொல்ல மாட்டீங்களா. திறந்த உடனே அந்த மாடு அப்படி வெளியே வந்து அது போற அந்த சாணியோட அந்த போற ஸ்டைல் இருக்கு பாருங்க. எவனா வெள்ள பேண்ட் போட்டா அப்பதான் அது உரசும், ஒரு உரசு அங்கிருந்து நேரா ஏறி இந்த சிம்சன் கடையாண்ட போகணும். சிம்சன் கடைக்கு சிம்சன் அண்ணாச்சிக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு, ஆமேன், அந்த கடையில் ஏதாவது பேப்பரு வாழைப்பழத்தோல தான் இருந்து அதை பொறுக்கிட்டு நேரம் மேல் ரோடு, என்ன ரூட்டுங்க அது, அந்த மாடுக்கு அவ்வளவு ஞானங்க. இப்படி போயிட்டு அப்படி மேலே ஏறி அப்படியே வந்து திருப்பி இந்த சர்ச்சை பார்த்து 2 நிமிஷம் ஜெபம் பண்ணி, கோஷியே சாரம்மா என்னை கலட்டி விட மாட்டான், நீ வந்தாதாண்டா எனக்கு வாழ்வு என்று கோஷி பாஸ்டர் ஆசீர்வதிச்சுட்டு திரும்ப பெரியார் சாலையாண்ட சென்று தந்தை பெரியார் அவர்களை ஒரு பார்வை பார்த்து, அந்த படி இருந்தாலும் அந்த படியில் இறங்காமல் இன்னும் கொஞ்சம் தூரம் சென்று அந்த பிரிட்ஜ் இருக்க ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், பிருந்தாவன், கோவை எக்ஸ்பிரஸ் போற அந்த ரயில் அடி கீழே சென்று நல்ல பச்சை பசேரான புல், எத்தனை ட்ரெயின் போனாலும் எத்தனை எலக்ட்ரிக் போனாலும் என்ன வண்டி போனாலும் அந்த மாடு எவனையும் திரும்பி பார்க்காதுங்க. அந்த பச்சல் மேய்ச்சல் புறத்தில் இருக்கிற அந்த புல்லை நன்று நன்று வயிறு நிறைய சாப்பிட்டு
அந்த ட்ராக்கை தாண்டா அடி விழும்னு தெரிஞ்சு, ஆமேன், அந்த ட்ராக்கை தாண்டாம இந்த ட்ராக்லயே நின்று அந்த புள்ள நல்லா தின்னு ஒரு ஒரு மணிக்கு வயிறு பார்த்தா அம்மா பெருசு தின்னுட்டு அப்படி வரும் பாருங்க, ஆடி அலைஞ்சு ஆராரோ. அந்த மாடு சிகப்பு மாடு இன்னைக்கு என் ஞாபகத்தில் இருக்குங்க. அழகு மாடுங்க, என்ன ஞானம் உள்ள மாடுங்க. எங்க அம்மா வளர்த்தாலும் வளர்த்தாலே கோஷிய வளர்த்த மாதிரி ஒரு மாட்டையும் வளர்த்தாலே ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? திரும்ப போய் சிம்சன் அண்ணாச்சிக்கு ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்லிவிட்டு அப்படியே கீழே இறங்கி உள்ள வந்து அந்த கோயில் வாசப்படியில வந்து அப்படி உட்கார்ந்து அந்த வில்ற ஸ்டைல் இருக்கு பாருங்க, தப்புன்னு கீழே வந்துருங்க. அப்படி ஊந்துட்டு அப்படி கண்ணு ஒரு அரக்கண்ணில் எங்க அம்மா அங்கிருந்து பாக்குறா, கஞ்சி தண்ணியை தான் கொடுப்பா என்ற ஒரு இயக்கத்துல இவர் அல்ல சொல்ல மாட்டீங்களா? அந்த படுத்த ஸ்டைல்ல அந்த மாடு அந்த அசைய போடுற அப்படின்னா, ஏய் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். தொழுவத்துக்குள்ளிருந்து புறப்படுகிற கொளுத்த கன்றை போல மேய்ச்சல் புறங்களை மேயக்கூடிய நிறைவுகளை என் கர்த்தர் உனக்கு கட்டவிட்டு, ஏதோ ஒரு தொழுவத்தின் அனுகிரகம் அல்ல, ஒரு விரிவான ஒரு பரவலான ஒரு மேன்மையான மேய்ச்சல் புறத்தின் அனுகிரகத்தை கர்த்தர் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். கொளுத்த கன்றுகளை போல நீங்க புறப்படுகிற வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். தொழுவத்தின் கதவுகள் திறக்கப்படும். நீங்கள் சுதந்திரிக்கும் ஆற்றல் உள்ளவர்களாய் செல்வீர்கள். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தருவார். நீங்க சாப்பிட்டு திருப்தியாயிருப்பீர்கள். உங்கள் மேஜை நிறைய ஆகாரம் நிறைந்திருப்பதாக, உங்கள் களஞ்சியங்கள் நிறைந்து வழிவதாக, ஆரோக்கியத்தின் வெடிப்புகளை கர்த்தர் கொடுத்து சுகர்லாம் 50 ஆயிரணும். செத்து போயிருப்போ 40 வந்து நார்மலா இருப்பதாக. God bless you with his greatness. மலாக்கியில் அப்படி வாசித்தோம், ஆமேன். உங்களையும் என்னையும் இவ்வளவு தூரம் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தது. அவர் அத்தனை பாடுகளையும் பட்டது. அவர் மரித்தது. அவர் சிலுவையில் அடிபட்டது. யாருக்காக அத்தனையும்? எல்லாம் எனக்காக, உனக்காக. கர்த்தர் உனக்காக செஞ்சு முடிச்சிட்டாரு. நாம் எழுந்து சுதந்திரிக்க போகிறோம். பக்க சொல்லுங்க, சம்பள நாள் வருது. பொறுமையோடு காத்திரு. ஹல்லேலூயா. A double recompense. Esaiah 61 அதிகாரம் 7 வசனம்க்கு பழக்கமான வசனம், உன் வெட்கத்திற்கு பதிலாக. எல்லாரும் சேர்ந்து படிக்க போகிறோம். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொன்னார். ஆமென். உன் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன்களை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அவர் யெகோவா ஈரே. அவர் உன்னை காட்டிலும் தூரமாய் பார்க்கத்தக்கவர். உன் சம்பள நாள் வரும்போது நீ குறைவே காணவே மாட்ட. நீ வெற்றியை காணப்போகிற. டபுள் பேடே. என்னங்க டபுள் போர்ஷன் தான் அங்க சொல்லியிருக்கு. உன் வெட்கத்திற்கு பதிலாக எவ்வளவாம்? டபுள் ரிகம்பன்ஸ், டபுள் ரிவார்ட், டபுள் போனஸ், டபுள் சம்பளம். ஒரு மாசம் உங்க சம்பளம் 100,000 வைங்களேன், கர்த்தரது அப்படியே டபுள் சம்பளமா? வேண்டாத ஆமீன்ல சொல்றீங்க சிலர்லாம். நான் நினைக்கிறேன் ஆமீன் சொல்லிதாங்க சில வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் சம்பளத்தை டபுள் போர்ஷனா கர்த்தர் மாற்றுவார். துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நிகராக இன்ப வருஷங்களை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். யூ ஆர் கோயிங் டு பொசஸ் டபுள் பிளெஸிங்ஸ். ஹல்லேலூயா. பக்க சொன்ன துன்பத்தை கண்டு ஓடாதேன்னு சொல்லு. நல்லா சொல்லு, நல்லா சொல்லு, நல்லா சொல்லு. சிலர் எப்படி, நான் துன்பத்தை கண்டெல்லாம் ஓட மாட்டேன் பாச, அங்க நின்று சண்டை போட்டுட்டு இருப்பேன் ஊரு கூட எல்லாம். துன்பத்தை கண்டு ஓடாத, கர்த்தருக்கு பொறுமையோடு காத்து. சில நேரம் நம்ம எல்லாம் சும்மா இருந்தாவே நிறைய யுத்தங்கள் நல்லா முடிஞ்சிருங்க. என்ன செய்யணுமோ அதை சட்டப்பூர்வமா செஞ்சுட்டு நீ கதவை பூட்டிட்டு கர்த்தருக்கு காத்துரு. எவனை முடிக்கணுமோ அவர் முடிப்பார். ஜஸ்ட் வெயிட், ஹோல்ட் ஆன். நீயே கடந்து சண்டை போட்டின்னா அவர் எப்படிங்க உனக்கு உதவி செய்வார்? நீ நிறுத்தினாதான் அவர் தொடங்குவார். பக்க நீ நிறுத்துறியா இல்லையான்னு கேளு. நீ நிறுத்து, சொல்ல, டேடி எல்லாம் உங்க கையில வச்சுட்டேன்ப்பா, இனி நான் இழைப்பாடுறேன். நீ எப்ப நிறுத்துறியோ அவர் சொல்லார், என் பொண்ணு நிறுத்திட்டா, இனி இப்ப நான் சும்மா இருக்க முடியாது. நீ தொடங்கிட்டேன்னு வச்சுக்க, அவர் சொல்லுவார், இனி நான் சும்மா இருப்பது ரொம்ப நல்லது, ஏன்னா அவ தொடங்கிட்டா. அவர் சொல்றாரு, அவன் நிறுத்திட்டா, இனி நான் நிறுத்தினா அவன் அவன் முடிச்சிருவான்.
இப்ப நான் தொடங்கணும்னு அவர் எழுந்தருளி முடிப்பார். Just rest. பொறுமையோடு காத்திரு. Never run from the devil, never run from the problem, because on the other side கொஞ்சம் தூரத்துல டபுள் சம்பளம் உனக்கு காத்திருக்கு. சோர்ந்திராதே, தூக்கி எறியாத, உடைக்காத, பானை உடைக்காத, பிளேட்டை உடைக்காத, யாரை எதுவும் சொல்லாத, என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு கர்த்தருக்காக காத்திரு. சம்பள நாள் வருகிறது, மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். எப்படி தெரியுமா நீங்க இந்த அனுகிரகத்தெல்லாம் எடுத்துக்கொள்ளணும்? சந்தோஷம். மூணு பேரை தட்டிச்சல் சந்தோஷம். ஏன் பாஸ்டர் கோஷி இந்த சர்ச்சில் அடிக்கடி சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்காரு? ஏன்னா நீ சந்தோஷமா இருந்தா தான் உனக்கு வெற்றி இருக்கு. ராமின் சொல்ல மாட்டீங்களா? ஏசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12 அதிகாரத்தில் மகிழ்ச்சியோட கூட ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து என்ன செய்வோமா? முண்டு கொள்வீர்கள். வாசிக்கலாம் 3rd வசனம். நீங்கள் 3rd வசனம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் முண்டு கொள்வீர்கள். எல்லாம் சொல்லுங்க, ரட்சிப்பு. ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு சொட்டீரியா. ரட்சிப்பு என்பது சும்மா நரகத்தை தப்பி பரலோகம் போவது மட்டுமல்ல. ரட்சிப்புல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன், ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஆமைன்னு சொல்லுங்க. உங்க ரட்சிப்பு நித்திய ஜீவன், தூதர்களின் பணிவடை, பரலோக வாழ்வு, நித்திய மகிழ்ச்சி, ஆசீர்வாதம், பொருளாதார செழிப்பு, குடும்ப நிறைவு, கற்பத்தின் கனிகள், பந்திய சுற்றும் ஒளிவ கன்றுகள், வழிகளில் வெற்றி, சத்துருக்களின் வீழ்ச்சி, நீதிமானின் எழுச்சி, இதெல்லாம் ரட்சிப்புக்குள்ள இருக்காம். அந்த ரட்சிப்பின் ஊற்றில் இருந்து எப்படி மொண்டு கொள்வீர்களாம்? எங்க எப்படிங்க மொண்டு கொள்வீர்கள்? எப்படி? பக்கத்து கேளு, பக்கெட் கொண்டு வந்தியா கேளு. சரி, வேற என்ன? குடம், குடம் கொண்டு வந்தியா கேளு. கயிறு கட்டு, குடத்தினுடைய கழுத்துல ஒரு கயிறை கட்டி தண்ணி உள்ள விடு, விட்டு அதை கொண்டு டுகுடு டுகுடு. நம்மலாம் அப்படித்தானங்க வந்தோம். இப்ப இப்ப எல்லாம் மோட்டருங்க, இப்ப ரிமோட் கண்ட்ரோல் மோட்டர். நான் தூங்கிக் கொண்டே மோட்டர் போடுவேன், தூங்கிக் கொண்டே ஆஃப் பண்ணிடுவேன். அது இப்போ. அப்போ நாங்கெல்லாம் ஒரு குடத்துல ஒரு கயிறை கட்டி, கிணறு 60-75 அடி ஆழங்க, அது கீழே போய் டங்னு பட்டோடனே அந்த கயிறை 3 இழுக்கணும். அப்ப அந்த பானை கவுந்து கவுந்து கொஞ்சம் கொஞ்சமா நிரம்பும். பக்கெட் இருந்தா டப்புன்னு நிரம்பிடும். எங்க அம்மா குடம் தான் போடணும், ஏன்னா பக்கெட்டு ஒரையில வச்சு உடஞ்சிருமா கிணறு. அதனால எங்க அம்மா 2 அலுமினியம் குடம் வாங்கி கொடுக்கும். அதை கட்டி அதை ரொப்பி ரொப்பி இழுப்போம் பாருங்க. காலையில எங்க அம்மாக்கு நிரப்பி கொடுவோம். கையெல்லாம் அப்ப எப்படி இருந்துச்சு? இப்பதாங்க ஒண்ணுன்னா போய் கை சுத்தமாயிட்டு இருக்கு. ஒரு அம்மன் சொல்ல மாட்டீங்களா? அந்த மாதிரி அந்த ரட்சிப்பின் கிணறு ஊற்றுக்குள்ள இருந்து நீ முண்டு கொள்வது எப்படி தெரியுமா? மகிழ்ச்சியோட ஊற்றின் நன்மைகளை, ஊற்றின் அனுகிரகங்களை இழுத்து கொள்ளுகிற பாத்திரம் தான் உன் கையில் இருக்கிற குடமாகிய மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை கொண்டுதான் ஊற்றிலிருந்து ஒரு அமீன்ஸ். ஏன் தெரியுமா நியூ லைஃப் சர்ச் ரொம்ப சந்தோஷமாரு சந்தோஷமாரு சொல்லி கொடுக்குறோம்? ரட்சிப்பின் வீட்டில் இருக்கிற நன்மை முறுமுறுப்பினாலையும் உன் சோகத்தினாலையும் உன் கண்ணீரினாலையும் உன் வேதனையினாலையும் நீ இழுத்து கொள்ள முடியாது. அது ரட்சிப்பின் வீட்டில் இருக்கிற சில நிறைவுகளை மகிழ்ச்சியோட தான் முண்டு கொள்ள முடியும். நல்லா சிரிக்க முடியாதவங்க கூட சிரிச்சுக்கிட்டே கையை தட்டி ஒரு ஆமேஞ்சம் பக்கத்துல கேளு, என்ன அப்படி சிரிக்கிற அப்படின்னு சொல்லு. பக்கெட் இறக்கிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்கிற நன்மைகளை எப்படி மொண்டு கொள்ளணுமா? இட்ஸ் ஒன்லி பை ஜாய், 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 ஜாய். எங்க அம்மா ரொம்ப வேதனையோடு தான் எங்க மூத்த அண்ணனை ஈந்தெடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ஊழியம் பட்டினி, பல்ல கடிச்சு ஊழியம் செஞ்சாங்க. ஒரு நேரம் சாப்பாடு இல்லை. 14 காசு தான் காணிக்க அன்றைக்கு வரும். 14 காசு கரெக்டா 2 வாங்கலாம் ஒரு வாரத்துல. ஒரு வாரத்துல 2 3 பேருக்கு பத்துமாங்க. 2 வச்சு 3 பேர் வாழணுமே. அவ்வளவு நெருக்கத்துல இருந்த எங்க அம்மா இடுப்பை இழுத்து கட்டிட்டு எங்க மூத்த அண்ணன் பிறந்த போது அவன் பிறந்து விழுந்தோன்னு எங்க அம்மா சொன்னாங்க, ஜாய், அவனுக்கு பெயர் ஜாய். அப்புறம் தான் சாமியல்னு போட்டாங்க. ஆனாலும் அவனுக்கு செல்லமா என் அம்மா போட்ட பேரு ஜாய். ஏன்னா வேதனை நடுவிலும் இது எனக்கு கர்த்தர் தந்த மகிழ்ச்சி. மகிழ்ச்சியினாலதான் ரட்சிப்பின் வீட்டிலிருந்து முண்டு கொள்ள முடியும் என்பதனால் துன்பத்தையும் பலவித உபத்திரவங்களுடைய செல்லும் போது அதை நீங்கள் மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள். ஏன்னா அதை சந்தோஷமா எண்ணும் போது பொறுமை வேலை செய்யும். பொறுமை தன் வேலையை செஞ்சு முடிக்கும் போது உன் சம்பள நாள் வரும். உன் சம்பள நாள் வரும்போது நீங்க துன்பத்தை துன்பத்தில் அல்ல, உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்து உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். பக்க
பக்கத்துல தட்டி சொல்லு, நம்பிக்கை விட்டுறாதே. Don't give up your confidence, because great recompense, great reward, great sambalam is coming. கர்த்தர் உனக்கு செய்யறார். ஆமென். எத்தனை பேருக்குள்ள நம்பிக்கை வருது அப்படின்னு சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற என் தேவன் என்ன செய்கிறாராம்? இரண்டாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், சங்கீதம் ரெண்டு எத்தனாவது வசனம் எடுத்தவங்க, He who sits upon the throne, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அழுது கொண்டிருக்கிறார், நீட்டு தாடியை வைத்து ஒரு புத்தகத்தின் மேல் கவுந்து விழுந்திருக்கிறார். எப்படி இருக்காரா? ஏங்க, என் ஆண்டவருக்கு வயசே ஆவலங்க, தாடி வளர்ந்து கவுந்து உயிந்தவரெல்லாம் கிடையாது. அவர் இளமை பூத்தவராக 33 வயசில் அவரை பார்த்ததை காட்டிலும் பரலோகத்தினுடைய மறுரூப மேனியின் நிறைவுகளில் பிதாவின் வலது பார்சத்தில் இளமை பூத்த என் தேவாதி தேவன், He who sits in the heavens laugh. Hey! பக்க சொல்ல, ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்ல, அவர் சிரிக்கிறார், நானும் சிரிக்கிறேன். அவர் ஐது இருந்தா நானும், நான் இன்று சாட்சி சொல்ல வந்திருக்கேன் சாச்சி, நான் ஐது 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 எல்லாம் வராத, இந்த ஐது ஐது கேஸ். ஓஹோ, க்ளோரி, லுக் அட் மை காட், ஹி இஸ் கிரைங், ஹி இஸ் லாஃபிங். பக்கத்தில் மை காட் இஸ் அ லாஃபிங் காட், ஹி நாட் ஆல்வேஸ் கிரைங் கிரைங் கிரைங். ஏதோ ரெண்டு மூணு வசனம் இருக்கலாங்க, பட் ஐ திங்க் த மெஜாரிட்டி, ஐ திங்க் மை காட் இஸ் அ வெரி வெரி ஹாப்பி லவ்விங் கிரேட் லாஃபபிள் ஹியூமரஸ் என்ஜாயிங். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை அவர் வனாந்திரத்துக்கு போயிட்டாராம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு. ஆமென். பாருங்க, அந்த சம்மரிய பெண்ணை பார்த்து நக்கலா கேட்டார், உங்க புருஷன் எங்க அப்படின்னு. அவர் எப்படிப்பட்ட ஆளு பாருங்க, சிரிச்சுக்கலாம் மொத்த பேரும். அவ்வளவு நகைச்சுவை உள்ளவர், அன்பாய் அப்ரோச் பண்ணும் போது கூட அதுல ஒரு அப்படியே வந்து நிக்கிறாளா, கொஞ்சம் தண்ணி குடுமா அப்படின்றாரு. பக்கெட் எங்கன்னு இவ கேக்குறா, கப் இருக்குதா, கிளாஸ் இருக்குதா, ஏய் கப் ஆகுது கிளாஸ் ஆகுது, தண்ணி கூட எனக்கு தாகமா இருக்கு. அப்பதான் அவன் சொன்ன, நீ சும்மா என்ன நக்கல் பண்ண வந்திருக்கேன்னு. உடனே அவர் கேட்கிறார், உன் புருஷன், நானா இருந்தா லொக்கு லொக்குன்னு 3 hours சிரிச்சிருப்பேங்க. இட்ஸ் எ ஹாப்பி காட். ஏ விசுவாசியே, நான் சொல்றது ஏதோ புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆண்டவர் சந்தோஷமான ஆண்டவர். அடுத்த வாரத்திலிருந்து நான் வருகிறேன் பிரியா. ஓ க்ளோரி, மகளே அன்புமா, நான் வரலங்க அந்த மீட்டிங்க்கு. யாரா சிரிக்கிற பிரசங்க யார் வராரா சொல்லுங்க. குர்ரா, ஆமென். ஹே, நாங்க ஒரு வித்தியாசங்க, நியூ லைஃப் சர்ச் ஒரு வித்தியாசம் தான். சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல நினைக்கிறேன். கர்த்தர், ஓகே, 126 சங்கீதம் உங்களுக்கு தெரியும், சங்கீதக்காரன் சொன்னான். ஓகே, ஃபார் 2 more minutes. சந்தோஷமா இருக்கீங்களா? சிரிக்கிறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பிய போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோமா? அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்தத்தினாலும் நிறைந்திருந்தது. சிரிப்பு மாறிச்சு, துன்பம் நீங்குது, நிச்சயம் வெற்றி தந்துட்டாரு, கர்த்தர் என்னை விடுதலையாக்கிட்டாரு, இப்ப எங்க வாய் என்னவா இருக்குமா? அழுவுன்னு சொல்லிச்சா? ஆனந்த பக்க சொல்லி, இனி நான் அழுதாலும் என் கண்ணீர் ஆனந்த கண்ணீராக மட்டும்தான் இருக்கும். இனி நான் அழுதா கூட எவனா சிரிக்கிறான அழுவுறான? நிறைய பேர் நினைக்கிறாங்க அழுவது ஒரு வெற்றின்னு. ஏசு 2 முறை அழுதாருங்க. ஏன் தெரியுமா? அழுது நீ வரும்போது உன் அழுகையை புரிஞ்சு உன்னை நகைப்புள்ளவனாய் மாற்ற கர்த்தர் விரும்புறார். இஸ் அ ஹாப்பி காட். கையை தட்டி பக்க சொல்லுங்க, சுவிசேஷம் தான் டெஃபினேஷன் சொல்றேன். பக்க சுவிசேஷம், குட் நியூஸ் ஃப்ரம் அ ஹாப்பி காட், குட் நியூஸ் ஃப்ரம் அ வெரி வெரி ஹாப்பி காட், குட் நியூஸ் ஃப்ரம் அ வெரி ஹாப்பி. பக்க வச்சுங்க, ஹாப்பி, வெரி ஹாப்பி.
Pastor, if you finish very soon, we got to go. அப்பொழுது எங்கள் வாய் எங்க வாய் என்ன நிரப்பணுமா? பக்க சிறையிருப்பு நீங்கிடுச்சுன்னு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டியா? உன் வாய் எதுனாலும் நிறைஞ்சிருக்கணுமா? கட்டுக்கள் இருந்து விடுவிச்சிட்டாரா? துன்பத்திலிருந்து வெளியே வந்துட்டியா? உன் வாய் எதுனாலும் நிறைஞ்சிருக்கணுமா? லாஃபிங் சர்ச், பி அ ஹாப்பி சர்ச். அதுக்காக கஞ்சா அடிச்சன மாதிரி ரோட்ல சிரிச்சுட்டு போவாத. உன்னை யாராவது போன் பண்ணி பேசி வண்டியில ஏத்தி கொண்டு போய் கேஎம்சியில சேர்த்துருவாங்க. Be a happy person, happy God. சொல்லிட்டே போகணும் போல் எனக்கு இருக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? I have to rejoice. I have to rejoice. I want to see my papa very soon. பக்க சொல்ல அவரை பார்க்கணும்னு என் இதயம் ஏங்கிட்டே இருக்கு அப்படின்னு. ரொம்ப சொல்லாத அவர் எடுத்துருவார் உன்னை. சும்மா அவர் லைட்டா சொல்லு, அவரை பார்க்கணும்னு ஏங்கிட்டே இருக்கு. ரொம்ப ஏங்குனே வச்சுக்கோ, கொண்டு போயிடுவாருங்க. ரொம்ப ஏங்காத ஆமேன் சொல்ல. புரியுதா நான் சொல்ற ஆழம், பேலன்ஸ் புரியுதா உங்களுக்கு? Be happy. I love to see him. நான் அங்க பாக்குறதோட இங்க அவரை ரொம்ப நாள் அவரை முத்தமிட்டு ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றவங்க நியூ லைஃப் சர்ச்ல என் கூட ஒரு 50 வருஷம் 100 வருஷம் முத்தமிட்டு ஆராதிக்க ஆசை உள்ளவங்க யாரா இருக்கீங்களா? ஆனா அது ஏக்கமாய் மாத்தாத. உன் ஏக்கமெல்லாம் இன்னும் 50 வருஷம் 100 வருஷம் அவர் வருகை வரைக்கும் இந்த பூமியில் இருந்து கொண்டு கர்த்தர் தந்த நன்மைகளை அனுபவித்துக் கொண்டு சாத்தான் கோட்டைகளை தகர்த்து சபையை கட்டி ராஜ்யத்தை வளர்த்து விசுவாசிய சபையை ஒரு ஆமென் சொல்ல. We have to live and recount the deeds of the Lord. கரங்களை மேல உயர்த்தி என் கூட சேர்ந்து முடிச்சிடறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் சாகாமல் பிழைத்திருந்து நகைப்போடு அவருடைய செய்கைகளை விவரித்து கொண்டே இருப்பேன். நீங்க சண்டே சண்டே வந்து சொல்லணும், இன்று பாஸ்டர் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன். 20 ஆண்டுகளாய் குழந்தை இல்லாத எனக்கு கர்த்தர் கற்பத்தின் கனி. அதை எப்படி சொல்வீங்க? 20 ஆண்டுகளா குழந்தை இல்லாம இப்ப எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்டாருங்க. அதிக அளவு நீ சாத்தான். வாட் இஸ் ராங் வித் த சர்ச்? சர்ச் எல்லாத்தையும் ஆப்போசிட் பண்ணி போயிட்டே இருக்கு. கம்யூனியனு ஆண்டவர் சொன்னார், இது என் சரீரம், இதை வாங்கி என்ன செய்யுங்கள்? புசிங்கள். இது உங்களுக்காய் பிட்கப்படுகிற என்னுடைய சரீரம், நீங்க இதை வாங்கி நம்மால் பண்ணிட்டான். நீ என்ன புடவை போட்டிருக்க? நீ வெளியே நில்லு. எவ்ரிதிங் த சர்ச் சேஞ்ச்ட், கம்யூனியனை சேஞ்ச் பண்ணிடுச்சு. தேவன் தந்து அனுபவிக்க தந்த வசன நிறைவுகளை மாத்தி அவன் கலாச்சார திருத்தக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரசங்கத்தை பண்ணி கத்துக்கிட்டான். இப்ப என்ன பார்த்தா அவனுங்களுக்கெல்லாம் தப்பா தெரியுது. நான் தப்பு இல்ல, நீ தப்பு. நீ பைபிளை திரும்பி முழங்கால் படிட்டு ஆவியின் துணையோடு திரும்ப படி. உங்க அப்பன் சொல்லி கொடுத்ததை கேட்காத, அந்த அப்பன் சொல்லி கொடுக்கறத கேளு. எங்க அப்பன் எனக்கு சொல்லி கொடுத்ததை இன்னைக்கு கேட்டாலும் நீங்க நிறைய பேர் சத்தியத்தை கற்றுக்கொண்டிருக்க மாட்டீங்க. எங்க அப்பா சொன்னதை நான் கேட்காம, எங்க அப்பா சொன்னார், எங்க அப்பா யாரு? ஒரு பாஸ்டரு. அவருக்கு இருந்த ஞானத்தில் அவர் படிச்சார். அவர் சொன்ன சில தப்பெல்லாம் சொன்னா நீங்க எழுந்து வெளியே போயிருவீங்க. ஆனா எனக்கு அவருடைய சமூகத்தின் டோன் இவன் கெட் இன் டு மோல்ட். எங்க அப்பா பெரிய பாரம்பரியமா எனக்கு கற்று தந்தார். அவர் தப்பா கற்றுக் கொடுத்திருப்பார். நீ பைபிள் ஒழுங்கா படி. ஐ லேர்ன் த பைபிள் மை செல்ஃப். ஐ லிசன் டு குட் ப்ரீச்சர்ஸ். நல்ல பிரசங்க யாருடைய பிரசங்கத்தை கேட்பேன். எதுவுமே உதலையா என் பிரசங்கத்தை கேட்பேன். Happy God, my happy God, my happy dada, my happy papa, my loving daddy. Kaiya tattum bodu moonru mura sandoshama solle, daddy, daddy. Daily avarkitta poi vandutiya daddy. Avar nesippar unna, but avar nesippar unna, but avar unkitta enna therma edhirpaarkkar? Un alugai alla, un urchaga. இல்லையே சார் பாப்பா, இவனை போய் நான் டேடின்னு கூப்பிடுவா? இன்னைக்கு பாருங்க, செய்தியும் சிரிப்பு, நீங்களும் சிரிப்பு, நானும் சிரிப்பு, அவன் சிரிக்கிறானா பாருங்க. தேர்வான லுக், ஜஸ்ட் லுக். நான் ரொம்ப அவனை எங்க டேடியை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னு வைங்களேன். ஒரு ஒரு 2 மாசம் எங்கேயோ போயிட்டார் அப்படின்னு வைங்களேன். சும்மா ஒரு பேச்சுக்கு 2 மாசத்துக்கு அப்புறம் அப்படியே ஏங்கிட்டு இருக்கேன் டேடி பார்க்கணும்னு. திடீர்னு டேடி வரார், இன்னைக்கு ஏர்போர்ட்ல இறங்கி வரார். அவர் தூரத்துல வந்தோடனே நல்ல புள்ள, பாசமுள்ள புள்ள, உணர்வு பூர்வமான புள்ள. அவர் அங்கிருந்து
அவன் எதிர்பார்க்கல. இது இது நல்ல புள்ள, ரொம்ப பக்திமானாகிய வசனத்தில் வேரூன்றி ஊறி போன ஊர்கா. அந்த புள்ள வந்தா எப்படி தெரியுமா வரும்னு சொல்லட்டுமா? வந்துட்டே டேடி, வா வா, கார் நிக்குது வா. நான் உங்களை கேட்கறேங்க, எந்த நீங்க எல்லாம் அம்மா அப்பாங்க தானையா, எந்த பிள்ளையினுடைய அசைவா அந்த டேடி விரும்புவார்? இந்த பக்திமானாகிய பிள்ளையினுடைய. வந்துட்டியா, வந்துட்டியா, நல்லா இருந்துச்ச பயணம், என்ன கொடுத்தாங்க பிளைன்ல, வா வா வா, அப்படி கேட்கிற பிள்ளையா இல்ல அப்பா பார்த்தன டேடின்னு கௌத்துறாத என்ன? மை இமோஷன்ஸ், என் ஆராதனை, அதுதான் என் செய்தியின் ஆராதனை துவக்க. ப்ரஸ்கூனியா, விச் மீன்ஸ் கிஸ்ஸிங் த டேடி. ஆறு நாள் உலகத்துல வேலை செஞ்சு கண்ட நாய் உன்னை பார்த்து குலைச்சு பல உபத்திரவங்களை கண்டு நிம்மதியை தேடி சர்ச்சுக்கு வரும்போது அந்த ஆராதனையில டேடிய, டாடா, டேடியின் பிரசன்னத்தை உணர்ந்த உடனே மூத்த பிள்ளை எல்லாம் தந்தானை பாஸ்டர் இந்த வாய இப்படி ஏத்தி இப்படி இறக்கணும் பாஸ்டர். ஏய், நீ எப்படியா ஏத்தி இறக்கியா? எனக்கு அதெல்லாம் தெரியாது, என் உணர்வுகள் என் டேடியை பார். யோ, சிரியாண்டா தொலைஞ்சு ராமின் சொல்ல மாட்டீங்களா? When I see my heavenly daddy, oh the deep deep love of, என் கண்கள் நிரம்புகிறது, மூக்கல தண்ணி வருது, இதயம் துடிக்கிறது, கால்கள் அவரை காண, ஆ, என் கால்கள் அவரை காண ஓடி கட்டி அணைக்க துடிக்கிறது. டேடி ரெடியா? டேடின்னு பார்த்து ஆமென் சொல்லுமா? What a joy, what a happy day, what a happy day, what a loving day. My Jesus, my daddy is a loving daddy. இந்த பண்டாரத்துக்கே என்ன அப்படி சுமக்க முடியும்னா, ஏய், உன்னை உண்டாக்கிய தகப்பன். Shall we stand? Payday is coming. சம்பள நாள் வருகிறது. Hallelujah. நீதிமான்கள் சந்தோஷமா இருக்கணுமா? பைபிள் சொல், let the righteous be glad. Hallelujah. 32:11 வாசி முடிச்சிட்டேன். சங்கீதம் 32:11, சீக்கிரம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் கவிழ்ந்து உயுங்கள். என்னங்க பக்கல நீதிமானா? நீ என்ன செய்யணுமா? அழ சொல்லல, மகிழ்ந்து. செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். Why is the church always soaking, soaring, always sleeping? Pastor, we are a praying church. Oh, hashalare. நீதிமான்கள் எப்படி இருக்கணுமா? Happy. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா சாத்தமா? நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். சம்பள நாள் வருதா? பக்கத்து என்ன ஒரே சிரிப்பு, சம்பளம் வருதுன்னு. 30 நாள் வேலை செய்வேன், 31st சம்பளம். அந்த 12 மணி லஞ்ச் டைம்ல சாப்பிடறத கூட சக்கடக்கடக்கணும். என்ன, 4 மணிக்கு சம்பளம் கொடுக்குறாங்கன்னா அப்படி இதயமெல்லாம், வீட்டுக்கு போகலாமா, இன்னைக்கு ஷாப்பிங் போகலாமா, அது பண்ணலாமா, பாஸ்டர் காணிக்க கூட, அது ஓகே, அது விட்டுறேன். We are so happy. Because the payday is coming. Palavida upatram varumbodhu adai migundha sandosham. Happy church. Pakkachana, we are a very happy church. Ishtama? Va. Sirikkalam. Kashtama? Ungalukku thani idam tharum. Aludhu pulambi thitti I'm happy. கரங்களை மேல உயர்த்தணும். Oh the deep, ஒரே ஒரு வார்த்தை, ஒரு அடி மட்டும். I just felt the song. கையை கீழே போட்டுருங்களேன். நேற்றுக்கு ராத்திரி அந்த பாட்டு
நான் ஈலம் பைபிள் இன்ஸ்டிடியூட் நியூயார்க் மாநகரத்தில் படிக்க போகும்போது எங்கள் சேப்பல் 11 o'clock, 12 மணிக்கு சாப்பாடு, 11 மணிக்கு சேப்பல். பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க வர்ஷிப் டீம். ஒரு செமஸ்டர் வர்ஷிப் டீம் என்ற கிளாஸ் நான் எடுத்தேன், அமைன் சொல்ல மாட்டேங்க. ஆராதனையை படித்தேங்க, அதுவும் இங்கே அமெரிக்காவில். அந்த கிருபை கர்த்தர் கொடுத்தாரு. நிறைய படுவோம், அவங்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் இதுக்கு கடவுளே அங்கே படித்ததெல்லாம ஒரு கிருபை ஆராதனை கொடுத்தனால தான் உலகமெங்கும் தமிழ் மக்கள் நடுவில் ஆராதனை வீரன் என்ற பேரை பெற்றோம். எங்கேயா போய் பிரசங்கம் பண்ணி முடிச்சா திருப்பி பாட்டு பாடணுவான், அதனால இப்போ பாட்டு பாடுறது நிறுத்தி போட்டேன். வசனத்தை கேளு, ஆமென். பட் ஐ யூஸ் டு சிங் தட் சாங். 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி அந்த பாடல் பாருங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் நியூ லைஃப் சர்ச்சை ஒரு பாட்டில் நடத்துறாரு. நீங்க பார்த்துருப்பீங்க, சமீப காலம் நீரன் சொந்தம், நீரன் பக்கம், 30 இயர்ஸ் சாங். 30 இயர்ஸ்க்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சர்ச்சில் அந்த பாட்டை பாடணும். எனக்கு எவ்வளோ பேர் எஸ்எம்எஸ் பண்ணி, பாஸ்டர் அந்த பாடுற இன்னும் 2 முறை பாட மாட்டீங்களா, எங்கள் இருதயத்துக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குன்னு கேட்குறேன். ஸோ இந்த நாளில் இன்னைக்கு ராத்திரி கடவுளை இதை கேட்டேன்னா இதை என்னுடைய இதில் டவுன்லோட் பண்ணி ஒரு 50 வாட்டியாவது கேட்டிருப்பேன், அமைன்னு சொல்ல மாட்டீங்களா. என் இதயம் மகிழ்ச்சியினால நிறைஞ்சது. Oh, the deep love of Jesus vast unmeasured boundless freed rolling as a mighty அன்பு, ஆச்சரியம், எவ்வளவு நிறைவு. ஒரு பெரிய சம்பள நாள் வருகிறது. The payday is coming. தகுதி இல்லாதவங்களை கூட தகுதி உள்ளவங்களுக்கு மேல அழகு பார்க்கிற காருண்ய வெடிப்புகளை நாங்க பார்க்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமை வந்த எல்லா குடும்பங்களையும் உங்க நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரஹாமின் எல்லா ஆசீர்வாதங்களும் இவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும். உபாகமம் 28 எல்லா அனுகிரகங்களும் இவர்கள் மேல் வந்து பலிக்கட்டும். வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா அனுகிரக வாக்கு தத்தங்களும் ஆமேன் சொல்லி பெற்றுக் கொள்வார்களாக. ஆமென்றும் ஆமேன் என்றும் பெற்றுக் கொள்வார்களாக. டேடி, எல்லா நிலையிலும் எங்க பிள்ளைகளை உயர்த்துங்க. எல்லா தடைகளும் உடைந்து போயிடட்டும் பா. எல்லா தீங்குகளும் விலகி நிற்பதாக. ஆச்சரியத்தின் மேன்மைகள் எங்க பிள்ளைங்க மேல வந்து பலிக்கட்டும் என்று சொல்லிக்கிறோம். இந்த நாள் வந்தவங்க எல்லாம் மகிழ்ச்சி பூத்தவர்களாய், ஆனந்த தைலம் கொண்டவர்களாய், உபத்திரவங்கள் வரும்போது, சஞ்சலங்கள் வரும்போது அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணிக்கொள்கிற கிருபை எங்கள் எல்லாருக்கும் சபையாய் தாங்கப்பா. We will not waste one day. Every day shall be a happy day for you. அப்படி எங்க பிள்ளைங்களை நடத்திருங்கன்னு நான் ஜெபிக்கிறேன். வெற்றியோடு நடத்துங்க. எப்போதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. ஏ என்ன என்ன துன்பம் வந்தாலும்